தற்கால திருச்சபைகளின் மீது புலம்பல். பிறந்த குழந்தையை கொண்டாடும் நாம் மரணத்தின் போது ஒப்பாரி வைப்பதில்லையோ? இதோ உலகத்தோடு உறவாடி நீதிக்கு மறித்து போன சபையால் கைவிடப்பட்டு ஆவிக்குரிய பசியால் துடிக்கும் ஒரு குழந்தையின் புலம்பல். ஐயோ, பாலை விட வெண்மையா இருக்க வேண்டியவர்கள் கரியை விட கருத்து போனார்களே. தங்கத்துக்கு ஒப்பான விலையேறப்பட்ட திருச்சபையின் பிள்ளைகள் குயவனுடைய கைவேலையாகிய மண் பாண்டங்களாக எண்ணப்படுகிறார்களே. ஒரு காலத்தில் உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று எங்களை விழித்தவர்கள் இன்றைய கிறிஸ்தவத்தை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறார்கள். ஆண்டவரே, கத்தோலிக்க திருச்சபையின் போதகத்தோடு மூர்க்கமாய் எங்கள் முற்பிதாக்கள் மோதினார்களே, அவர்களது பிள்ளைகளானாங்கள். எங்கள் பெயர் புரொட்டஸ்டன்ட், ஆனால் யாரையும் எதிர்க்க எங்களுக்கு இன்று திராணி இல்லை. கத்தோலிக்க திருச்சபை எதிர் சீர்திருத்தத்தில் கொண்டு வந்த சமூக சேவையை இன்று வரை காத்து வருகிறது. அன்னை தெரசாவை உலகத்துக்கு பரிசளித்திருக்கிறது. நாங்களோ எங்கள் லூத்தரை கூட மறந்து போனோமே. பரலோகத்தில் அவர் முகத்தில் எப்படி விழிப்போம்? எங்கள் கைகளில் சொந்த மொழி வேதாகமம் கொண்டு வர தங்கள் பிள்ளைகளை காவு கொடுத்தவர்களை, தங்கள் குடும்பங்களை இழந்தவர்களை, உயிரோடு கொளுத்தப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்தவர்களை பரலோகத்தில் எப்படி சந்திப்போம்? அவர்கள் ஜீவனை பணயம் வைத்து மொழிபெயர்த்து கொடுத்த வேதத்தை கையில் வைத்து கொண்டு ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் கிடக்கிறோமே, செத்து கிடக்கிறோமே. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் நீரோக்களின் கல்லறைகளை திறந்தாகிலும், எங்களுக்குள் மீண்டும் உபத்திரவத்தை அனுப்பியாகிலும் எங்களை உயிர்ப்பியும். பொருளாசை போதகரும் சுயமகிமை பிரியரும் எங்களை ஆளுகிறார்கள், எங்களையே தின்று உயிர்ப்பிழைக்கிறார்கள். ஸ்திரீகள் கைக்குழந்தையாகிய தங்கள் கர்ப்ப கனிகளை தின்னுவது என்பது இதுதானோ? ஆண்டவரே, சபைகளை ஒழுக்க தீர்க்கதரிசிகளை அனுப்பும். அவன் எங்களை விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைத்தாலும் பரவாயில்லை, எங்கள் காயங்களுக்கு மருந்து அவன் கைகளில் அல்லவா இருக்கிறது? ஆண்டவரே, நீர் சபைகளுக்கு நியமித்த தீர்க்கதரிசிகள் இன்று எங்கே? அவர்களை எங்கு எப்பொழுது தொலைத்தோம்? சபைகளின் நூற்றாண்டு கால பயணத்தில் அப்போஸ்தலன் என்று இருக்க, மெய்ப்பன் என்று இருக்க, சுவிசேஷகன் என்று இருக்க, போதகன் என்று இருக்க, தீர்க்கதரிசி என்பவன் மட்டும் காணாமல் போன மாயம் என்ன? எங்கள் சத்துருவே, சாத்தானே, இது ஒரு நூற்றாண்டு கால தந்திரமோ? காயின் ஆபேல் மேல் கண் வைத்து கொன்றது போல, எசபேல் எலியாவின் ரத்தம் குடிக்க அலைந்தது போல, சபையின் பயணத்தில் பாபிலோன் வேசி தீர்க்கதரிசியை மட்டும் கண் வைத்து கொன்று போட்டாலோ? தீர்க்கதரிசியே, தேவனுடைய பாரம் பெற்றவனே, சபைக்கு கண்ணானவனே, தேவனுக்கு வாயானவனே, திரும்பி வர மாட்டாயா? வேதத்தை வயிற்று பிழைப்புக்காக திரிப்பவர்களை, தேவனிடத்தில் திட்டம் பெற்றதாக சொல்லி பகல் கொள்ளை அடிப்பவர்களை, மேடை வித்தை காட்டி ஜனங்களை மயக்குபவர்களை, தங்கள் சுய மகிமைக்காக பாபேல் கோபுரம் கட்டுபவர்களை பிடித்து உழுக்க சிவந்த கண்களோடு கையில் ஒரு சவுக்கோடு எங்கள் சபைக்கு வரமாட்டாயா? இன்று தெருவுக்கு தெரு சபைகள் இருக்கின்றன. சுவிசேஷ கூட்டங்களுக்கும் வேத பாடங்களுக்கும் பஞ்சமில்லை. ஆனால் தேவனே, உமது வார்த்தைக்குத்தான் அகோர பஞ்சம். சியோன் குமாரத்தி புறம்பாக பூரண அழகுள்ளவள், ஆனால் உள்ளேயோ உலகம் கூடு கட்டி குடியிருக்கிறது. சபை கூடுகிறது, சாட்சி இல்லை. உறக்க அந்நிய பாஷை பேசுகிறாள், உள்ளத்திலோ அன்பில்லை. செழிப்பை பேசினால் இது தேவ சப்தம் என்கிறாள், சிலுவை சுமக்க சொன்னாலோ காதை பொத்திக் கொள்கிறாள். பாடல்கள் உண்டு, பாரமில்லை. பரவசம் உண்டு, பரிசுத்தம் இல்லை. வாத்தியங்களை இனிமையாக இசைக்கிறாள், ஆனால் இறை வார்த்தையோடு இசைவதில்லை. வாய் நிறைய சுவிசேஷம், உள்ளம் விரும்புவதோ சுகவாசம். இயேசுவின் ரத்தம் புட்டிகளில் அடைத்து விற்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் பெயரால் குரங்கு வித்தை காட்டப்படுகிறது. தேவனே, பட்சிக்கும் அக்னியே, நாங்கள் இன்னும் நிர்மூலமாகாதிருப்பது உமது கிருபையே. புதிய ஏற்பாடு கையில் இருக்கிறது, ஆனால் அது வாக்கு பண்ணின வெற்றி வாழ்க்கையில் இல்லை. அந்தரங்கத்தில் தோற்று கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே, ரகசியமாய் உலகத்தை மேய்கிறோம் கர்த்தாவே, ஆவிக்குரிய தரித்திரத்தின் உச்சத்தில் இருக்கிறோம் கர்த்தாவே, பொருளாதார ஆசீர்வாதத்தை பேசி பேசி ஆவிக்குரிய தரித்திரராய் மாறிப்போனோம் கர்த்தாவே. உமது பிள்ளைகள் என்று அழைக்கப்பட நாங்கள் பாத்திரர் அல்ல, எங்களை மன்னியும். ஆண்டவரே, நாங்கள் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனோம். சத்துருக்கள் எங்களை பரிகாசம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்கிற பயம் இன்று அவர்களுக்கு இல்லை. இஸ்ரவேலின் தேவன் எகிப்தியரை கலங்கடித்தவர் என்று அன்று ராஜாக்கள் நடுங்கினார்களே, இன்று பரிசுத்தாவியில் இட்லி வேகுமா என்று பரியாசம் பண்ணுகிறார்கள். உமது நாமம் தூஷிக்கப்பட நாங்களே காரணம்.
கர்த்தாவே, எங்களது கனலற்ற, கனியற்ற, சாட்சியற்ற வாழ்க்கையே காரணம். எங்களில் உள்ள ஆவிக்குரிய மரணத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தாள். ஆதலால் தூர ஸ்திரீயை போலானால் அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லோரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள். அவளுடைய மானத்தை கண்டார்கள். அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள். அவளுடைய அசுசம் அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் இருந்தது. தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள். ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். தேற்றுவாரில்லை. கர்த்தாவே, என் சிறுமையை பாரும். பகைவன் பெருமை பாராட்டினானே. சபையை நேசிப்பவர்களே, வந்து சாம்பலில் உட்காருங்கள். இரட்டை உடைத்து கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று வாயை தோளிலே நுழுந்துவோம். நமது காயம் பெரியது. நாம் அடைந்த கேடு பெரியது. கூட்டங்கள் வேண்டாம், பப்ளிசிட்டி வேண்டாம். நமது அறைகளே நமது சாம்பல் மேடு. அறைகளை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் அழுவோம். சபையின் பாவம் நமது பாவம், சபையின் காயம் நமது காயம். என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் அவனவன் வீட்டுக்கு ஓடிப்போகிறீர்களே என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறார். சியோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு. ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு. ராத்திரியின் முதற்சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உனது கைகளை அவரிடத்தில் ஏறெடு. ஆண்டவரே, எங்கள் வியர்வையில் எங்கள் காணிக்கையில் சபை கட்டிடங்களை கட்டுகிறார்கள். எங்கள் அப்பத்தையோ எங்களுக்கு தருவதில்லை. ஆவிக்குரிய குருடராய் தடவித்திருகிறோம். கர்த்தாவே, எங்கள் வாலிபர் சுய இன்பச் சிறைகளில் வாடுகிறார்கள். மேற்கொள்ளும் வழிகள் கற்றுத்தரப்படுவதில்லை. இச்சையா இயேசுவா என்று ஒவ்வொரு நாளும் போராடி முடிவில் இச்சைக்கே விட்டு கொடுக்கிறோம். கர்த்தாவே, கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் மேற்கொள்ள மாட்டாதாமே? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யானாமே? ஆவியால் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க முடியுமாமே? ஆண்டவரே, இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஏட்டுச் சுரக்காய்தான். யாரும் எங்களுக்கு விளக்கியதில்லை. உமக்கு சாட்சியாக வாழ, உமக்காக மட்டுமே வாழ ஆசைதான். ஆனாலும் எங்கள் மாம்சத்திடம் தினந்தோறும் மண்ணை கவுகிறோம். கர்த்தாவே, ஆதி மிஷினரிகளின் வாழ்க்கையை படிக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் தியாகத்தை பார்த்து விம்மி விம்மி அழுகிறோம். எங்கள் ஆவிக்குரிய கையாலாகாத தனத்தை நினைத்து கூனி குறுகி போகிறோம். உமக்காக வாழ எங்கள் இருதயமும் துடிக்கிறது. எங்களுக்கும் பசிக்கிறது. கர்த்தாவே, எங்களுக்கு அப்பம் கொடுப்பார் இல்லை. தாகத்தால் எங்கள் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது. தாகமாயிருக்கிறவர்களே, வாருங்கள் என்று உமது குரலில் அழைக்கிறார்கள். ஆவலாய் போனால் எங்களை தின்று தாங்கள் பசியாறிக் கொள்கிறார்கள். திமிங்கலங்கள் முதலாய் கொங்கைகளை நீட்டி தன் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும். நாங்களோ வனாந்திரத்தில் உள்ள தீக்குருவிகளைப் போல குரூரமாயிருக்கிறோம். உன் இருதயத்தில் அந்த பாவத்தை நீ இன்னும் வாஞ்சிக்கிறாய். அதனால் தான் நீ இன்னும் விடுதலையாகவில்லை என்று சொல்லி எங்கள் பாரத்தை எங்கள் தலையிலேயே சுமத்தி திருப்பி அனுப்புகிறார்கள். உண்மைதான், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனாலும் எங்கள் காயத்துக்கு மருந்து இல்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ என்று எங்களுக்காக கற்ப வேதனைப்படும் அந்த தஸ்து பட்டணத்தான் இன்று எங்களுக்கு இல்லையே. ஆண்டவரே, பாரதத்தின் சாபமாகிய ஜாதி சபைகளுக்குள்ளும் சதிராடுவதை பாரும். பேராயர் தேர்தல்களில் கூட ஜாதி விளையாடுவதை பார்த்தும் சபைகளுக்குள் சங்காரத்தை அனுப்பாமல் இன்னும் சாந்தமாய் காத்திருக்கிறீரே. உமது பொறுமையை எப்படி புகழ்வது? ஜாதி பார்க்கும் கிறிஸ்தவர்களையும் ஆயர்களையும் பேராயர்களையும் தயவு செய்து ஒரு நாள் யோவான் ஸ்நானகனின் பட்டறைக்கு அனுப்பும். உயிரோடு எஞ்சி திரும்பி வருகிறவர்களை கொண்டு எங்கள் திருமண்டலங்களை கட்டும். ஆண்டவரே, நாங்கள் மலையாய் நம்பியிருந்த ஊழியக்காரர்கள் கூட விழுந்து போனார்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசமாயிருந்தவனும் அவர்களுடைய படுகொலியில் அகப்பட்டான். அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லியிருந்தோமே. பணத்துக்கும் புகழுக்கும் மயங்க மாட்டேன் என்று மார்த்தட்டியவர்களையும் சத்துரு ஒழுங்கி போட்டானே. வலு சர்ப்பம் தனது வாளால் நட்சத்திரங்களையும் கீழே இழுத்து போடுகிறானே. அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? ஆண்டவரே, எங்கள் சிறுமையை பார்த்தருளும். பாழாய் கிடக்கிற சியோன் மலையின் மேல் நரிகள் ஓடித் தெரிகிறது. கர்த்தாவே, எழுந்தருளும். எங்களை உயிர்ப்பியும். தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாய் எங்களை கைவிட்டிருப்பது என்ன? மறுபடியும் எங்கள் சபைகளில் பரிசுத்தம் சிங்காசனமிட்டு அமரட்டும். மலைப்பிரசங்கம் எங்கள் பீடங்களில் முழங்கட்டும். பணத்தையும் புகழையும் காலில் மிதிக்கும் தலைவர்கள் எழும்பட்டும். வெகு காலம் காலியாய் கிடந்த தீர்க்கதரிசிகளின் இருக்கைகள் நிரம்பட்டும். குப்பை மேடுகள் அணைத்துக் கொண்டிருந்த எங்கள் வாலிபர் மறுபடியும் பரிசுத்த இரத்தாம்பரம் முடித்து வலம் வரட்டும். இன்னும் 1000 கனவுகள் உண்டு. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். எங்களுக்கு இறங்கும்.